ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் என்ன சமையல்னா பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் பட்டை கிராம்பு, ஏலக்காய் போட்டு வெங்காயம் போட்டு அது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம 65க்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் கொஞ்சோண்டு வந்து உப்பு, சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். லெமன் புளிஞ்சு விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இதை நல்லா கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கறியை போட்டு நல்லா கலந்து இதை வந்து ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டுருக்கட்டும். அப்புறமா வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் போட்டாச்சு. இப்போ இதில் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இதோட பிரியாணிக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம், அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டாச்சு. போட்டு வதக்குனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறியை வந்து இதோட சேர்த்து வந்து நல்லா வந்து கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், கறி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நான் அரிசி வந்து போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமனை புளிஞ்சு விட்டு இதை வந்து நம்ம மூடி வந்து வச்சிடலாம். இந்த தண்ணியும் அரிசியும் வந்து சமமாக வர வரைக்கும் இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மீன் வந்து மசாலா தடவி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ தோசைக்கல்லில் போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், கல் காஞ்சிருச்சு. இதோட வந்து மீன் சேர்த்துக்கலாம். இது வந்து கவளை மீன், இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக அரிசியும் தண்ணியும் ஒரு சம அளவு வந்துருச்சு. இப்போ வந்து இதை தம் போட்டுக்கலாம். ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே இதை தூக்கி வச்சு நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். இப்போ வந்து மீனை வந்து திருப்பி போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், மீன் வந்து வறுத்து எடுத்து வச்சிட்டேன். இது வந்து 65 போட்டுக்கிறேன். இதை 65 போட்டுட்டால் நம்மளோட சமையல்லாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது 65. பிரியாணியும் வந்து இப்போ கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் தம் வச்சாச்சு, தம்லேருந்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அரிசிலாம் எதுவும் ஒன்று கூட உடையவே இல்லை. நல்லா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட சண்டே ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். சிக்கன் 65 போட்டிருக்கோம். மீன் வந்து வறுத்துருக்கேன். தயிர் பச்சடி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டோட இன்றைக்கி லன்ச்சு, சண்டே ஸ்பெஷல் லன்ச். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.